Hi friends, look, vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyapna stop loss poda kattukenga. Stop loss poda kattukitunga ungalaoda target neenga enna set pandreengalo andha set panna target alla price reach agaravillam complete a hold pannunga. Paadi target la veli varadhunga. Adhaadu ungalku stop loss ittana kuda with logic oda kudunga. Adhaadu kaaranam purinji kudunga stop loss oru 50 rupees stop loss irukkum illa 500 rupees stop loss irukkum 5000 rupees stop loss irukkum andha stop loss ku kaaranam irukkum reason illama stop loss kudukadinga adhe maari profit varudha 5 rupees profit irukkum 50 rupees profit 500 rupees profit evlona irukkum maybe andha profit with logic oda vanda profit mattum dhaan neenga accept pananum ஓகேங்களா அது ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க அர்த்தம் இல்லாத கொடுக்குற ஸ்டாப் லாஸும் அர்த்தம் இல்லாத வர ப்ராஃபிட் வந்து என்றைக்கும் நினைக்காது ஓகேங்களா அதை புரிஞ்சுங்க எப்பயுமே வந்து ரொம்பவும் இதில் தான் நான் வந்து நிறைய பேர் ஹாப்பி ஆகிடுறாங்க அதாவது இந்த ஸ்டாப் லாஸ்க்கு துக்கமோ அர்த்தமே இல்லாமல் கொடுக்குற ஸ்டாப் லாஸ் துக்கமோ அர்த்தமே இல்லை வராமல் வர ப்ராஃபிட்க்கு சந்தோஷப்படுறாங்க இது ரெண்டுமே நீங்கள் எதுவரில் உங்கள் மனசில் பாதிக்குதோ நீங்கள் வந்து ட்ரேடராக ஆக முடியாது ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன கண்டிஷன் ஆகும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு ஸ்டாக்ஸை வந்து பார்க்கலாம் அந்த மூணு ஸ்டாக்ஸுமே வந்து என்னுடைய வியூ வந்து சேல் சைடு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சின்ன ரிக்வஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடு பண்ணதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் என்னுடைய ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நிறைய பேர் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க ஆனால் வந்து எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணால் தான் நான் எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் எனக்கு ஜஸ்ட் அப்படியே வந்து சார் இன்னும் நான் போன வாரமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் இன்னும் ஆட் பண்ணல அப்படின்றாங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விஷயம் எனக்கு தெரியும் இல்லைங்களா ஓகே ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒன்று முடிச்சுட்டு அதாவது ஒன்று ஒரு சிம்பிளாக ஒரு அஞ்சு குவான்டிட்டி போட்டு முடிச்சுட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் இது நேற்றோடைய கண்டினியூஷன் அது ஒன்று புதுசாக ஒன்று போடலாம் ட்ராப் பண்ணல நேற்று நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் பாருங்கள் ஓகே நேற்று என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இது வந்து ரெஜிஷன்ஸ் ஏரியா கிட்டத்தில் வந்து அதாவது 18,900 ஒரு ஸ்ட்ராங் ரெஜிஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படியே மேலே போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ரிவர்ஸ் வந்துட்டு கீழே வந்ததில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் அதாவது 17,600 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் ப்ரைஸ் வந்தது ஆனால் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலை ஓகே ஏன்னா இந்த கீழே பாட்டம் லைனில் நம்ம பார்த்தோம் இல்லையா இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த சொல்ல இந்த ஏரியா வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் பை எடுக்கலாமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் பை எடுக்கக்கூடாது எப்போ பை எடுக்கணும்னா இங்கேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகணும் அதாவது நான் மேலே போகிறேன் அப்படின்றது அறிகுறி பார்க்கணும் ஓகேங்களா அதே சமயத்தில் இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த லோ இந்த ஹையை விட இந்த ஹை நல்லா வீரியமாக இருக்குது இல்லைன்னா ஓகே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இந்த ஹையை விட இந்த ஹை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது ஓகே இதனோட அர்த்தம் என்ன மேலே போகிறது கொஞ்சம் ஏதோ ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்குது ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து சீக்கிரமாக டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியே வரணும் ஏன்னா இந்த ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும் மேபி இதில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த லைன் கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் இந்த சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தனமா இருக்கும் இதில் பையிங் ஏரியா பண்ணிங்கன்னா ஓகே ஒரு வேலை நம்ம நெகட்டிவ் இந்த ஆப்போசிட் சைட் திங்க் பண்ணலாம் மார்க்கெட் வந்து இல்லை சார் இன்னும் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகுது வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொல்கிறது தான் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் ரீடெஸ்ட் ஆகிட்டு அங்கே உங்களுக்கு திரும்ப இன்னொரு பிரேக் டவுன் ஆகுது அப்போ நீங்கள் சேலிங் பண்ணலாம் இந்த பிரேக் டவுனில் நீங்கள் சேலிங் பண்ணாதீங்க ஏன்னா வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது ஸோ இந்த இதில் வந்து வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகட்டும் அகைன் உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா மட்டும் சேல் பண்ணுங்கள் கண்டினியூஷன் பின்னாடி போய் பேக் டு பேக் அவன் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதில் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் இந்த ஏரியாலாம் இதெல்லாம் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களுடைய மோட்டிவேஷனுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி உங்களை லைக்ஸ் தான் எதிர்பார்த்துருக்கேன் பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேனல் வைரல் ஆகுதோ நீங்கள் ஷேர் பண்ணுற விதத்தில் தான் நம்ம நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானுக்கு பண்ணுற கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆனால் ஷேர் பண்ண நிறைய பேர் மறந்துடுறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஓகே சரி பேங்க் நிஃப்டி என்ன சார் ஆகும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வருது அந்த சிம்பிள் இது வந்து இப்போ வந்து இந்த இடையே வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் இது போதுன்னா 38,750 அந்த ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணுங்கள் 38,750 அந்த ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து சப்போர்ட் ப்ரைஸ் எடுக்குதான்னு பாருங்கள் சேம் இதுலேயே தான் உங்களுக்கு ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் ஆகிட்டு போயிடுது இதோட ஹை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் ஆகிட்டு போயிட்டுருக்க தரேன் இன்னும் வந்து ப்ரீவியஸ் லோ எதுவும் கட் ஆகிட்டு வரல இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் கட் ஆகிட்டு வந்தால் உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்பு தவிர அது வரலும் உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்புகள் இல்லை
சப்போஸ் இங்கே உங்களுக்கு செல்லிங் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 38,800 இந்த கட் ஆகிட்டு ஒரு சின்னதாக உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல செல்இன் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். எப்போ இதுக்கு கீழே இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா அதுவரை நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? சரி, பையிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பையிங்க்கான வாய்ப்பு இந்த ஏரியாவில் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேலே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சு, மேலே போக முடியல. ஸோ அகைன் தேர்ட் டைம் மேலே போய் அந்த லெவல் பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் பையிங் எடுக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்குள்ளேனா திரும்ப இன்னொரு டைம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே அப்பர் சைடில் போனீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? இந்த இதில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்கள் 200 EMA லைன் போது பாருங்கள். இந்த சப்போர்ட்டும் இந்த ஏரியா உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எப்போன்னா இந்த 38,500 அந்த ரேஞ்ச் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். மூணுமே வந்து சேல் சைடு வியூ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டாக்ஸ் மூணுமே வந்து இன்றைக்கி சேல் சைடு வியூ இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்துடலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏன் சேல் சைடு வியூ இருக்குதுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அதாவது நம்ம மதர் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோயிங்கில் இருக்குது. ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயிட்டுருக்கு. எப்போ வரும்? 27 ஜனவரிலேருந்து வந்து 15 மினிட்ஸ் ஆடுது. ஸோ மேலே அப் ட்ரெண்டுக்காக மேலே ட்ரை பண்ணுது, ஆனால் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வெகு விரைவில் அதனுடைய நம்ம இந்த லைன் அந்த சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா 7035 அந்த லைன் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பிரேக் டவுனை யூஸ் பண்ணி நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் பஜாஜ் ஃபைனான்ஸில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் HDF லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, இது வந்து பேலன்ஸ் இருக்குது, இன்னும் நீங்கள் டச் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ 625 வரலாம் ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் சேல் எடுக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷனாக விடுங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், அந்த லைன் கட் ஆனால் சேல் பண்ணுங்கள். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட யாரும் எளிமையாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுக்கெலாம் வந்து சார்ஜஸ் கூட வாங்குறாங்க சில பேர் வந்து இந்த இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் சார்ஜஸ் வாங்குறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, காசு பணம் எதுவும் கிடையாது இல்லைங்களா. நீங்கள் ப்ரைமில் கூட ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ப்ரைமில் ஜாயின் பண்ணது காசு பணம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படியே அதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணது ஆக்சுவலி ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு அதில். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா, ஒரே விஷயம் தான் பாருங்கள். அது ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னன்றதை உங்களுக்கு பார்த்து காமிச்சிடுறேங்க. ஓகே, விடுங்க பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் தான். அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, இதே வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதாவது இந்த இடத்துல பையிங்க்கான வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல சேலிங்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி என்ன டேட் இன்றைக்கி அப்படின்னா, இன்றைக்கி என்ன டேட், இன்றைக்கி ஃபிப்ரவரி 3 3rd இல்லைங்களா. இன்றைக்கி என்ன மார்னிங் சென்ட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி வோல்ட் ஆம்ப் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சில டைம் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து அவங்களுடைய வியூஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சார்ட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது என்னுடைய சார்ட்டில் உங்களுக்கு அதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன், எப்போ அந்த டார்கெட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ஆகிருக்குது, எவ்வளோ 2060 நமக்கு வந்து பையிங் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2011 வரலாம் உங்களுக்கு மேலே போயிருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஸோ இதில் மேலே ரெண்டு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே டச் ஆகுது வாய்ப்பு இருக்குது. 39,200 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்தது, ப்ரைஸ் வந்ததுக்கான ஒரு இது. அதுக்கப்புறம் டாடா சிலம் 4th ஸ்டார்ட், இன்றைக்கி வந்து டபுள் சிக்ஸ் ஸ்டாப்லாம் செட் ஆகிடுச்சது. அப்புறம் ஓல்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் நான் உங்களுக்கு கம்ஸ் அமைச்சிருந்தீங்களா. ஸோ அதனால் பிரேக் அவுட்டு இது வந்து ஃப்ரீயாகவே பார்க்கல, எதுவும் காசு பணம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் தேவையில்லை அதுக்கு. ஓகேங்களா? ஸோ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன, அதுக்கு ப்ரொசீஜர் என்ன, இதுதான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற சார்ஜஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, பெரிய விஷயம் அது கிடையாது. ஜாயின் பண்ணிவிட்டு சும்மாவே இருந்துடுறாங்க. ஜாயின் பண்ணி எனக்கு சார் இந்த உங்கள் லிங்க்லேருந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓப்பன் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருப்பாங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த நாலில் எதில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது HDFC பார்த்துட்டு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 625 வரலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வி கார்டில் வந்து பிரேக் அவுட் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டேஜ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 212 வரலும் ஃபஸ்ட் லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கலைங்களா. ஸோ வந்து 215 கட் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து 3 தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக எதிர்பார்க்கலாம், ரொம்பவும் சிரமப்பட்டலாம் ஒன்று வரப்போகிறதில்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும்.
அதாவது என்ன சொல்லுது, எல்லாமே ஸ்மூத்தாக நமக்கு சாதகமாக போய்ட்டு சொல்ல இது நம்ம ஈஸியாக இருக்குது. பார்த்து 200 இஎம்எல்ஏன்னு அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி எப்படி வருது பாருங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.